சூர்யாவோட என்ட்ரி சொல்ல வேணாம். அப்புறம் டெல்லி வந்து அந்த சிவன் இது பண்ணுவார்ல அந்த சீன், மோஸ்ட்லி எல்லாமே படமே ஹைப் தானா. ஒட்டுமொத்த விக்ரம் இந்த அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி, ஸ்கேல் ஆஃப் 10 இல்ல 10 தான் படம் அப்படி இருக்கு. தா வேற லெவல் படம். இது மாதிரி என்ன சொல்லணும், லோகேஷ் டைரக்ஷன் எந்த அளவுக்கு பெட்டரா இருந்துச்சு ப்ரோ? அதனால நம்ம குறைய சொல்ல முடியாது. இது வெடிக்குது நான் சரக்கு போட்டு வந்து பார்க்கலாம். வேற லெவல் இருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணேன். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா செம்மையா, அப்பெல்லாம் சொல்ல முடியாது நான், சத்தியமா சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த ஸ்பேஸ்ல அவங்க செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த டீனா கேரக்டர் எல்லா கேரக்டரும் செம்மையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு ப்ரோ படம்? பரவாயில்ல, பாக்கலாம். லோகேஷ் டைரக்ஷன் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு? முதல்ல நல்லா பண்ணிருக்கு ப்ரோ. படம் வேற லெவல், கூஸ் பம்ப்ஸ் தான் படம். படத்துல கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் கிடையாது, கூஸ் பம்ப்ஸ் தான் படம். லோகேஷோட நாலாவது படம் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பெரிய டைரக்டர் மாதிரி எடுத்துக்கிறாரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். கமல் சாரோட என்ஜாய் பண்ணா, விஜய் சேதுபதி சாரோட என்ஜாய் பண்ணேன். செம்ம வேற லெவல், அவரை சொல்லவா வேணும். சத்தியமா முடியல ப்ரோ. ப்ரோ வேற மாதிரி இருக்கு, போற வாரம்லாம் போயிருக்கேன். படம் வேற மாதிரி ப்ரோ. நீ அடுத்து அடுத்து யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் தேவைப்படும். நான் அடுத்து யோசிக்கினா அது வேற மாதிரி போகும். நீங்க ஒன்னு யோசிப்பீங்க, அது அவரு வேற மாதிரி காட்டுவாரு. அதுதான் ப்ரோ கமல். ப்ரோ எங்க மியூசிக், அனிருத் மியூசிக்கும் லோகேஷோட இதுவும் டேரக்டரும் வேற மாதிரி. நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ப்ரோ, வருஷம் கணக்குல கழிச்சு இது மாதிரி ஒரு படத்தை இப்பதான் ப்ரோ பாக்குறேன். ப்ரோ யாரு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோ? விக்ரம் அந்த பேருக்கே உங்களுக்கு பதில் தரும் ப்ரோ. விஜய் சேதுபதி சூர்யா acting பக்கா வெரிக்க விட்டுருக்காங்க. நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. அதுல வந்து கடைசி சூர்யா சன் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் படத்துக்கு இருந்தது, எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருக்காங்க? இல்ல கொடுத்த காசுக்கு ஒர்த்து. கமல் சார், சூர்யா சார் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வராரு, அவர் ஒழுங்க ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பண்ணிட்டு போயிட்டாரு. யாருக்கு இம்பார்ட்மெண்ட், எல்லாத்துக்குமே கரெக்டான ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுல யாருமே வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுல நடிச்சிருக்க மூணு பேரும் டாப் ஆக்டர்ஸ். கமலே, இவர் பாபா, விஜய் சேதுபதி மெயினாக நடித்தவங்க. கெஸ்ட் ரோலுக்கே இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ட் டூக்கு எந்த அளவுக்கு வெறியாக இருக்கும், எந்த அளவுக்கு வெயிட்டிங் இருக்குன்னு எக்ஸப்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். சூர்யாவோட கேமியோ எப்படி இருந்துச்சு? அதுதான் ப்ரோ, கெஸ்ட் ரோல் பார்ட் டூவில் அவர் மெயின் ரோல் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதம் பிளாக் பஸ்ட் தான். ஸோ விக்ரம் எந்த அளவுக்கு உங்களை ஃபுல்ஃபில்னஸ் கொடுத்துருக்கு, சாட்டிஸ்ஃபை ப்ரோ? இன்னும் 6 ஷோ புக் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ரோ. 6 ஷோ பார்ப்போம் ப்ரோ. அனிருத்தோட பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் தான் அங்கே அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அந்த எக்கோஸ் அடிக்க அடிக்க அதர்து நம்ம பிளட்டில் அந்த சீன் கேத்த மாதிரி. லோகேஷோட டைரக்ஷன், லோகேஷ் டைரக்ஷன் ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் மூவி அந்த மாநகரம் படத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இது ப்ரோ, நான் 500 ரூபாய் குத்து கூட இப்ப பாக்குறேன் ப்ரோ. அந்த மாதிரி ஒருத்த ப்ரோ, 5 வாட்டி பாக்கணும் ப்ரோ. அதுக்கு மேலயும் பாக்கலாம், இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை. பார்த்தாதான் புரியும், ஃபுல் ஃபிளெட்ஜா போறேன். கரண்ட் சென்னை சிச்சுவேஷன் வந்து சொல்லிருக்காரு. தேர்ட் டைம் பாக்குறேன், வேற லெவல் ப்ரோ. வெறியா இருக்கு படம். அண்ட் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா ஸ்கிரீன்ல பாக்கும்போது, மூணு பேர்த்ததுமே வேற லெவல். ஃபைனலி சூர்யாவோட கேமியோ ப்ரோ, வெறியா இருக்கு சீரியஸா. கரெக்ட், ஒரு வட்டான படம், சூப்பர் ஒரு படம். சம்மியா இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு படம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா என்ஜாய் பண்ணி? விஜய் சேது அவர் சம்மியா நடிச்சிருந்தாரு. அந்த சன் ஃபைட் சீன்லாம் சம்மியா பண்ணிருந்தாரு. சூர்யாவோட என்ட்ரி அப்போ ஸ்கிரீன் எப்படி இருந்துது? சம்மியா இருந்துச்சு. நான் சம்மியா சேதுட பிஜிஎம்ஸ் எப்படி இருந்துச்சு? சம்மியா சம்மியா இருந்துச்சு. வேற லெவல், வேற லெவல். வந்து பார்த்ததுக்கு ஒரு வட்டான படம். சம சூர்யாவோட என்ட்ரி அப்போ எப்படி இருந்துது? ஐயோ மரணம், அப்படியே அந்த டேட்டூலாம் காட்டி செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுத்தமாக. நான் வந்து நல்லா இருக்கா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறையா நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஒர்த்தா இல்லையா வந்து? ஒர்த்து, ரொம்ப ஒர்த்து.